வணக்கம். செய்தி சுருக்கம். முதல்வரின் பரிந்துரையை ஏற்காதது அதிக பிரசங்கித்தனம். செந்தில் பாலாஜியின் இலாக்காக்களை பிரித்துக் கொடுத்ததை கவர்னர் ரவி ஏற்க மறுப்பது அதிக பிரசங்கித்தனம் என்று வைகோ கூறினார். செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்பட்ட இலாக்காக்களை அவரை மருத்துவமனையிலே சேர்த்திருக்கிற நேரத்தில் அதை பிரித்து கொடுத்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று திருப்பி அனுப்பியிருப்பது அதிக பிரசங்கித்தானது மட்டுமல்ல, அயோக்கியத்தனமானது. தமிழ்நாட்டிலே இந்த ஆளுநர் இருக்கிற வரையிலே ஜனநாயகத்தை எப்படியெல்லாம் பாலடிக்க முடியுமோ, இந்த ஆட்சியை எப்படியெல்லாம் சீர்குலைப்பதற்கு முயற்சிக்க முடியுமோ, அதற்கு மத்திய சர்க்காருடைய பிஜேபியினுடைய உளவாளியாக பிஜேபியினுடைய ஏஜெண்டாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைய இரவு பொதுக்கூட்டத்தில் நான் பிரதானமாக இந்த பிரச்சனையைத்தான் பேசப்போகிறேன். அவர் வலியுறுத்துறது அது மட்டும் இல்லை, அவர் சட்டத்துக்கு விரோதமாக, அவருக்கு இருக்கிற அதிகாரத்துக்கு விரோதமாக அவர் எல்லாமே பேசிக்கொண்டிருக்கிறார். அவரே தான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை போல மக்கள் தேர்ந்தெடுத்தது தளபதி ஸ்டாலினை தானே தவிர ஆர் என் ரவியே அல்ல. ஆர் என் ரவி ஒரு வேலைக்காரர், மத்திய சர்க்காருடைய வேலைக்காரர், ஒரு ஊழியக்காரர், ஒரு ஏஜெண்ட், அவ்வளவோடு சரி. அவர் ஒன்றும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அல்ல, அதை அவர் மறந்துவிடக்கூடாது. கருப்பு பணத்தை வெள்ளையாக்க உதயநிதி ஸ்டாலின் பவுண்டேஷன். சிவகங்கையில் நடைபெற்ற பாஜக அரசின் 9 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை பேசினார். உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அப்பப்போ போர் அடிச்சா அரசு பக்கம் வந்து எட்டி பார்த்துட்டு போவார். போர் அடிச்சதுன்னா என்னப்பா நடக்குது, குழந்தைங்களை என்ன பண்ணுறாங்கன்னு, அந்த மாதிரி ஒரு அமைச்சர் அவர், பிளேபாய் அமைச்சர் அவர். அவரு கூட இன்னைக்கு ஒரு டிஆர்பி ராஜான்னு ஒரு பெரிய குரூப்பே சேர்ந்துருக்கு. அவங்க சேர்ந்தனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆச்சரியம்னா, தமிழகத்திலிருந்து முதல் முறையாக நம்முடைய குழந்தைகள் முதல் முறையாக இந்த வருஷம் தேசிய விளையாட்டு போட்டிகளுக்கு தமிழக குழந்தை செல்வங்கள் போகல. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான் பாதி நேரம் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் இருக்கார், கொஞ்சம் டைம் இருந்தால் பட ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு போகிறார். அவருடைய துறை முதல் முறையாக தமிழகத்திலிருந்து மத்திய அரசு நடத்தக்கூடிய தேசிய விளையாட்டு போட்டிகளுக்கு தமிழகத்திலிருந்து மாணவ செல்வங்களை தமிழக அரசு அனுப்பலை. அதை நாங்கள் ஒரு அறிக்கை போட்டு, யோ என்னையா மத்திய அரசு அனுப்பிச்சிருக்கிறாங்க, நாளை கடைசி தேதி இன்னும் அனுப்பலையான்னு கேட்டோம். அதுக்கும் பதில் இல்லை. கடைசி நாள் முடிந்து 4 நாட்கள் ஆச்சு, மறுபடியும் அறிக்கை போட்டு என்னையா பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்டோம். அதுக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கிளர்க்கை சஸ்பெண்ட் பண்ணிட்டார், இவன் சரியாக படிக்கலை அப்படி. யோ நீங்கள் சரியாக முதல்ல ஆஃபீஸுக்கு போனால் தானே அரசாங்க வேலை நடக்கும். ஆஃபீஸுக்கே செல்லாதவர்களை மத்திய அரசு மாநில அரசில் அமைச்சர்களாக உட்கார வச்சிருக்கு. உதயநிதி ஸ்டாலின், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், டிஆர்பி ராஜா, இவங்களாம் நம்ம அமைச்சர். எல்லாமே நேரடியாக பணம் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவங்க. எப்படி உங்களுக்கும் எனக்கும் நல்லாட்சி கொடுக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு என்னங்க இருக்கு? டிஆர்பி ராஜாவுடைய தந்தையார் டிஆர் பாலு சாராயாலை நடத்துகிறார். அதை பற்றி சொன்னதுக்கு தான் எம்எல்ஏ டிஃபமேஷன் கேட்டு ஒரு 100 கோடி ரூபாய்க்கு போட்டுட்ருக்கார். அவர்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, அதே பணத்தை எங்கிட்ட இது பார்த்தா எப்படிங்க, எங்கிட்டையும் அதே பணத்தை கேட்குறாரு. ஜூலை 14ஆம் தேதி சம்மன் வந்திருக்கு, கோர்ட்டுக்கு போய் எவிடன்ஸ் எல்லாம் கொடுக்கணும். உதயநிதி ஸ்டாலின் அவர் இங்கே சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தவரை கொண்டு வந்து இன்றைக்கி அரசில் அமைச்சராக்கி வேண்டா வெறுப்பாக 2 செக்ரட்டரியை பிடிச்சி கையை கட்டி வச்சு உட்கார வச்சுருக்கிறாங்க சேரில். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர், அது மெயின் வேலை. பார்ட் டைம் வேலை வந்து தமிழகத்தினுடைய அமைச்சர். அதனால்தான் அந்த உதயநிதி ஃபவுண்டேஷன், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெயரில் இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷனில் 2 பேர் உறுப்பினர். ஒன்று உதயநிதி ஸ்டாலின், இன்னொன்று உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி கிருத்திகா ஸ்டாலின். இந்த ஃபவுண்டேஷனுடைய அட்ரஸ் சென்னையில் எந்த டோர் நம்பரில் இருக்கோ அதே அட்ரஸில் தான் நோபல் குழுமம்னு இருக்குது. ஒரே அட்ரஸ், ஒரே டோர் நம்பர், ஒரே வீதியில் உதயநிதி ஃபவுண்டேஷனுடைய அலுவலகமும் அங்கே தான், நோபல் குழுமத்தினுடைய நோபல் பிரிக்ஸும் அங்கே தான். இப்போ உங்களுக்கு மைண்டு ஷார்ப்பாக இருக்கும், ஓ அப்போ முதலமைச்சர் துபாய் போகும்போது 1000 கோடி ரூபா கையெழுத்து போட்டாரே நோபல் நிறுவனம், அந்த நிறுவனமான்? அதே நிறுவனம் தாங்க இந்த நிறுவனம். ஸோ முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணம் இதுதான், துபாய்க்கு போய் நோபல் நிறுவனத்திட்ட 1000 கோடி ரூபாய் கையெழுத்து போட்டார். இந்தியாவுக்குள்ளே வரப்போகுது. அது சும்மாலாம் போலீங்க, கோட் சூட்டு போட்டு போனார். துபாயில் 50 டிகிரி வெயிலில் கோட் சூட்டு போட்டுட்டு போனார்.
அந்த கோட்டு சூட்டு போட்டுட்டு போன காசு கூட என்ன வரலீங்க துபாயில இருந்து, ஒரு ரூபா வரல. எப்படி வரும்? இவங்க சம்பாதிச்ச பணத்தை துபாய்க்கு அனுப்பிச்சாதான் அது வெள்ளை பணமாக இந்தியாக்குள்ள வரும். அதுக்கு தான் உதயநிதி ஃபவுண்டேஷன். இன்னைக்கு அதுவும் மாட்டியாச்சு. எவ்வளவு தவறுகள் செய்திருக்கிறாங்க. ஜப்பான் கிளம்பி போனார் முதலமைச்சர் அவர்கள், ஜப்பான் சிங்கப்பூர்ல கிளம்பி போனாங்க. நேத்து கூட சொன்னேன், 21 கோட்டு சூட்டு போட்டிருக்காரு. கோட் சூட் போடுறது தப்பில்லை, ஒரு ஆசை அவருக்கும் கோட் சூட் போடலான்னு 21. ஆனால் கோட் சூட் போட்டுட்டு போயிருக்கக்கூடிய முதலமைச்சர் எவ்வளவு பணத்தை நம்ம கொண்டு வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா 3,000 கோடி ரூபாய் கொண்டு வந்தார். 3,000 கோடி ரூபாய் நான் கையெழுத்து போட்டிருக்கேன் பானார். நம்ம யோகி ஆதித்யநாத் அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஜனவரி மாதத்தில் உத்தரப்பிரதேசத்திலிருந்து யோகி ஆதித்யநாத்திலிருந்து 4 IAS ஆஃபீஸர் சென்னைக்கு வந்தாங்க. 2 நாள் சென்னையில் உட்கார்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களை சந்தித்து, நீங்கள்லாம் உத்தரப்பிரதேசத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும், அங்கே பணத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி 10,000 கோடி ரூபாய்க்கு கையெழுத்து போட்டுட்டு யூபிக்கு போயாச்சு. எப்படிங்க? 4 பேர் 2 நாள் தமிழ்நாட்டில். அவங்க மொத்தமாக விமான செலவு கால்குலேட் பண்ணாங்க. ஒருத்தருக்கு வர்றதுக்கு 6,000 ரூபா டிக்கெட்டு, போகிறதுக்கு 6,000 ரூபா. சென்னையில் ஒரு 2 தோசை சாப்பிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 100 ரூபா கணக்கு. மொத்தமாக 48,000 ரூபா 50,000 ரூபா செலவில் 10,000 கோடி ரூபா. நம்ம முதலமைச்சர் 21 கோட்டு சுட்டு போட்டு ஊரெல்லாம் அலப்பற பண்ணி எல்லா பக்கமும் போய் 3,000 கோடி. இங்கே இந்தியாவுக்குள்ள யோகிஜி மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் 10,000 கோடி ரூபாய் அனுப்பியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய நாடகத்தை இந்த முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று. ஜப்பான் சிங்கப்பூர் என்பது அது ஒரு சின்ன நாடகம் தான், துபாய் என்பது பெரிய நாடகம். 1,000 கோடி ரூபாய் நோபல் இருந்து வரும் என்று இதுவரை 1 ரூபாய் கூட நமக்கு எட்டு பார்க்கவில்லை சகோதர சகோதரிகளே. பள்ளி மாணவர்களை தேசிய விளையாட்டு போட்டிக்கு அனுப்பல. அரசு மருத்துவமனையில் சிகிச்சை சரியில்லை என ஒப்புக்கொள்கிறாரா? பாஜகவின் 9 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் வடசென்னை புது வண்ணாரப்பேட்டையில் நடந்தது. தேசிய செயற்குழு உறுப்பினர் குஷ்பு பேசினார். மருத்துவமனை இதுலயே வசதியில வந்து நம்பிக்கை கிடையாது. அத்தனை பேர் வந்து மக்கள் மட்டும் அங்க போகணும்னு பெருசா பேசக்கூடியவங்க, ஏன் உங்க வந்து உங்க அமைச்சர் அங்க இருக்கும்போது ஏன் காவேரிக்கு மாத்தணும்னு அடம் பிடிச்சிட்டு காவேரிக்கு மாத்தி வச்சீங்க? அப்ப அங்க இருக்கிறது ட்ரீட்மெண்ட் சரியில்லை, அங்க இருக்கிற டாக்டர் சரியில்லைன்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல அதை சும்மா பேருக்கு தான் அங்க வச்சிருக்கோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஆனா அங்க வந்து ட்ரீட்மெண்ட் சரியா இருக்காத நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல பொதுமக்கள் தானே, எப்படி வேணாலும் போட்டோம் ட்ரீட்மெண்ட் எடுக்கட்டும், ஆனா எங்க அமைச்சர் வந்து எந்த ஊழல் பண்ணாலும் அவர் உயிர் காப்பாத்தணும்னு சொல்லி நீங்க காவேரி மாதிரி ஒரு தனி மருத்துவமனைக்கு கூட்டிட்டு வருவீங்களா? இதுதான் கேள்வி இருக்கு. ஜெயக்குமார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம பதில் பேசலாம்னா, நான் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு சரிங்களா. ஆளாளுக்கு வந்து ஒரு கூட்டணியில் இருக்கும்போது நாங்கள் வந்து எங்களுடைய கருத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பிரச்சனையும் அதிகமாகும். இது வந்து கூட்டணி எங்களது இருக்கு, கூட்டணி இருக்கும்போது அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அமித்ஷா அவர்களும் சொல்லியிருக்கிறாரு, அதிமுக பாஜக கூட்டணி தொடரும். 2011 உங்கள் அம்மாவை உட்கார வச்சுட்டு அமலாக்கத்துறை வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்க 2G ஸ்கேமில், அப்போ பாஜக இருந்ததா இல்லையே? அப்போ மட்டும் இந்த வீர அப்ப இந்த ரோஷம் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ஏன் வரல? இதே வந்து உங்க அம்மா உட்கார வச்சுட்டு அவங்க கேள்வி கேட்கும்போது அமலாக்கத்துறை பத்தி பேசும்போது இது வந்து காங்கிரஸ் எங்களை பார்த்து பழி வாங்குறதுன்னு ஏன் சொல்லல? அதுக்கப்புறம் 65 சீட் நீங்க கொடுத்துட்டீங்கல்ல, 65 சீட் கொடுத்துட்டு வெறும் 5 சீட்ல காங்கிரஸ் ஜெயிச்சதுனால 60 சீட் பறி போனதுனால நாங்க வந்து ஜெயிக்கலன்னா நீங்க சொன்னீங்கல்ல. ஆனா இனி வரைக்கும் கூட்டணி தொடருது இல்ல, அப்ப மட்டும் உங்களுக்கு இந்த ஆவேசம் வராது, அப்ப மட்டும் உங்களுக்கு இந்த வீராப்பு வராது, அப்ப மட்டும் எங்க சீண்ட வேண்டாம்னா டயலாக் வராது. சீண்டி பார்க்க வேணாம்னா உங்களை ஏங்க நாங்க சீண்டி பார்க்கணும்? நீங்க வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க யாருமே இல்லை, உங்களை சீண்டி பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. இன்னைக்கு உலகத்திலேயே மிக சிறந்த தலைவர் அப்படி யாருன்னு கேட்டாக்கா மக்களை வந்து மோடி அவர்கள் சொல்லிக்கிறாரு, நான் தான் சிறந்த முதலமைச்சர் வந்து அவரே சொல்லிக்கிறாரு. நீங்க மக்களுக்கு என்ன 30,000 கோடி நீங்க லூட்டி பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஊழல் பண்ணியிருக்கீங்க, உங்கள் அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்கள். அந்த கேள்வி கேட்டதுக்கு எந்த பதிலும் வரமாட்டேங்குது அவங்ககிட்டேருந்து. இந்த 30,000 கோடி நாங்கள் ஊழல் பண்ணலை நான் இது வரைக்கும் வாய் திறந்து சொன்னாரா, இல்லை பிடிஆர் அவர்கள் வந்து பொய் சொல்கிறாருன்னு சொன்னாரா, இல்லை பிடிஆர் அவர்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு, எங்கள் அமைச்சர் தானே, ஆனால் அவர் வந்து எங்கள் கட்சி பார்த்துட்டு இப்படி சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் அப்படி செய்யலை, அதனால தான் அவர் வந்து கட்சியிலேருந்து நீக்கிறோம்னு சொன்னாரா? பிடிஆர் சொன்னதை வாங்கிட்டு நீங்கள் அப்படியே கப்சப்பா உட்காந்துட்டு இருக்கீங்கல்ல. முதல்ல பிடிஆர் என்ன சொன்னார், 30,000 கோடிக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா, அதுக்கப்புறம் எங்ககிட்ட கேள்வி கேளுங்க. அரசு மருத்துவமனையில வந்து நீங்க பாலாஜியை வந்து அங்கே இருக்க வேண்டாம், நீங்க கோர்ட்டுக்கு போயிட்டு நீங்க வந்து அவரை வந்து காவேரிக்கு கூட்டிட்டு போயிருக்கீங்கன்னா அப்போ அரசு மருத்துவமனையில உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அதுதான் சொல்றேன், அப்போ மக்கள் அரசு மருத்துவமனைக்கு போகும்போது மக்கள் போட்டோம் ட்ரீட்மெண்ட் கிடைக்கலனாலும் எனக்கு என்ன,
ஏன் ஆட்சியில் இருக்கிறவன் ஒருத்தர் வந்து அங்கே இருக்கக்கூடாது, அவனுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் எல்லா ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும்னா அதனால நீங்கள் காவிரி கூட்டிகிட்டு போயிருக்கீங்க. இதில் எல்லாத்துலேயும் என்ன தெரியுது, செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அமலாக்கத்துறை கேள்வி கேட்கும்போது எங்கே செந்தில் பாலாஜி அவர்கள் இவங்கள போட்டு கொடுத்துருவாங்களோன்னு ஒரு சின்ன பயத்தில் அவர் எப்படியாவது நாங்கள் வந்து சேஃப்கார்டு பண்ணணும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு இவங்க பார்த்துட்டாங்க. பழங்குடியின மக்களுக்கு சேவை செய்வதே விருப்பம். நீலகிரி மாவட்டம் மஞ்சக்கல் மந்துவைச் சேர்ந்தவர்கள் நாஷ் தோர் குட்டன் நித்யா, இவர்கள் தோடர் பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்களது மகள் நீத்து சீன் குன்னூர் ஆர்வங்காடு கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் பிளஸ் டூ முடித்து நீட் தேர்வு எழுதினார். அதில் 54% மதிப்பெண் பெற்று தோடர் சமுதாயத்தில் நீட் தேர்வில் வெற்றி பெற்ற முதல் மாணவி என்ற பெருமையை பெற்றுள்ளார். ஊட்டி அருகே முத்தநாடு மந்துவில் மாணவிக்கு குடும்பத்தார் உறவினர்கள் பாரம்பரிய முறைப்படி ஆசி வழங்கினர். மருத்துவத்தில் கார்டியாலஜிஸ்ட் பிரிவில் தேர்ச்சி பெற்று பழங்குடியின மக்களுக்கு சேவை செய்வதே விருப்பம் என மாணவி நீத்து சென் கூறினார். ஹலோ, என் பேர் நீத்து, நான் தோட கம்யூனிட்டியில இருந்து வரேன். நான் நீட் எக்ஸாம் என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்லே பாஸ் பண்ணியிருக்கேன். என்னோட பர்சன்டைல் 54 அண்ட் ஆல் இண்டியா எஸ்டி ரேங்க் 42,000. இது என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் சிபிஎஸ்சியில் தான் படித்தேன். என்னோட ப்ரிப்பரேஷன் பர்சனலாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எனக்கு சிபிஎஸ்சியில் இருந்தனால இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, லைக் கொஞ்சம் சேம் சிலபஸ் மாதிரி. அண்ட் இதுக்கு தனியாக நான் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணது வந்து லாஸ்ட் 1 month தான். என்னோடய பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லா இதுலேயுமே. ஐ தேங்க் மை பேரண்ட்ஸ், மை டீச்சர்ஸ் அண்ட் ஆல் மை மோட்டிவேட்டர்ஸ், எல்லாருமே நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ மை டியூஷன் டீச்சர்ஸ். நான் என்னோட டோடா கம்யூனிட்டிக்கு என்னால் ஒரு ப்ரைட்னால ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல். அண்ட் இதுக்கப்புறம் எனக்கு எம்பிபிஎஸ்க்கு ஜாயின் பண்ணணும், கார்டியோ தான் என்னோட எய்ம், ஸோ கார்டியோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் ரொம்ப டெடிக்கேட்டிவாக இருந்தனால தான் எனக்கு இந்த சக்ஸஸ் இன்னைக்கு. அண்ட் ஐ தேங்க் ஆல் மை பேரண்ட்ஸ் அண்ட் ஈவன் மை ஃபேமிலி மெம்பர்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ஐ தேங்க். என்னோட மெயின் எய்ம் வந்துட்டு ஆஃப்டர் பிகமிங் அ டாக்டர் எனக்கு வந்து எல்லா புவர் பீப்புளுக்கும் சர்வீஸ் பண்ணணும். அண்ட் மோஸ்ட்லி என்னோட டோடா கம்யூனிட்டியில் ஃபர்ஸ்ட் டாக்டராக இருக்கனால என்னோட டோடா பீப்புளை ரொம்ப கேர் எடுத்து அவங்க எல்லாத்துக்குமே நல்லா சர்வீஸ் பண்ணணுன்றது என்னோட ஆசை. சென்னை டு நெல்லைக்கு இந்த ஆண்டு வந்தே பாரத் ரயில். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு ரயில் நிலையத்தில் குருவாயூர் எக்ஸ்பிரஸ், கச்சேகுடா எக்ஸ்பிரஸ் ரயில்கள் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதனை மத்திய அமைச்சர் முருகன் தொடங்கி வைத்தார். வந்தே பாரத் ரயில் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. நம்மளுடைய சென்னை ஐசிஎஃப்ல இருக்கிற இந்தியாவில் இந்தியா அந்த என்ஜின் முதல் முறையாக அனைத்து தொழில்நுட்பமும் இந்தியா அன்று ஆத்ம நிர்பர் பாரத்தின் கீழே இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தொழில்நுட்பம். அந்த தொழில்நுட்பத்தோட கிட்டத்தட்ட சென்னையிலிருந்து மைசூர் பெங்களூருக்கு வந்தே பாரத் ட்ரெயின் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சென்னையில் மைசூர் பெங்களூரில் தொடங்கி வச்சாங்க. அதே மாதிரி சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு பயண தூரம் வெறும் 5 மணி நேரம், வரலாறு நம்ம கனவு கூட காண முடியாது அந்த அளவுக்கு. சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு 5 மணி நேரத்தில் நாம் வந்தே பாரத் ட்ரெயினில் போய் சேர்க்கிறோம். மிக சொகுசான என்ன ஏர்போர்ட்ல வசதி இருக்கிறதோ, அந்த என்ன பிளைட்ல வசதி இருக்கிறதோ அதற்கு நிகரான வசதி இன்றைக்கு ரயில்வேல நாம் கொடுத்திருக்கிறோம். சொந்த நாட்டில் நம்மளுடைய உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட அந்த என்ஜின், ஏன்னா அந்த வந்தே பாரத் ட்ரெயின் நம்மளும் பயன்படுத்துறோம், வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்துக்கிறோம். நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் வோக்கல் ஃபார் லோக்கல், அதாவது வோக்கல் ஃபார் லோக்கல் ஃபார் குளோபல், இங்க இருக்கின்ற நம்மளுடைய உள்நாட்டு பொருட்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்பது, அதையும் நாம் செய்து கொண்டே இருக்கின்றோம். அதே மாதிரி வந்தே பாரத் நாம் இன்னும் சென்னை டு திருநெல்வேலிக்கான அதுக்கான ஆரம்பகட்ட வேலைகள் தொடங்கி கொண்டிருக்கிறது. கூடிய சீக்கிரம் அதுக்கான சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு வந்தே பாரத் ரயில் வர இருக்கிறது. 9 மாவட்டங்களில் 18-19 கனமழை. மேற்கு திசை காற்று மற்றும் வெப்பசலனம் காரணமாக 18-19 தேதிகளில் 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகளில் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். அந்த பகுதிகளுக்கு 19 தேதி வரை மீனவர்கள் செல்ல வேண்டாம். தமிழகம், புதுச்சேரியில் இன்றும் நாளையும் 41 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை நீடிக்கும் என்றும் வானிலை மைய அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பவானிசாகர் காளிங்கராயன் வாய்க்காலில் நீர் திறப்பு. ஈரோடு பவானிசாகர் அணையிலிருந்து பாசனத்துக்காக காளிங்கராயன் வாய்க்காலில் தண்ணீர் திறக்கப்பட்டது. வினாடிக்கு 5,184 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. அக்டோபர் 13 வரை 120 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படும்.
பவானி, மொடக்குறிச்சி, கொடுமுடி பகுதிகளில் 15,743 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும்.